Hi friends, welcome and welcome to the channel. March 8, 2022, Teachers Recruitment Board, Direct Recruitment of Lecturers in Government Polytechnic Colleges. In the recruitment kundana final key matrum result vandu release pannanga. So in nerathukku ezhuna ella examiners ku avloda final mark therinjirukum. So innikku vandu or press news and or link for additional upload documents kuduthirukanga. Idu enna press news appdin paakalam vaanga. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் தெரிவு சான்றிதழ் சரிபார்ப்புக்குரிய கூடுதல் ஆவணங்களை பதிவேற்றம் செய்தல். சோ சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது சம்பந்தமான நியூஸ் இது. 2017-18 அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணி தெரிவு சார்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நவம்பர் 27, 2019 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. நவம்பர் 27, 2019 இவ்வறிக்கையின்படி விண்ணப்பதாரர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தினை ஆன்லைன் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விண்ணப்பங்களுடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்களையும் போட்டோ காப்பீஸ் பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்பட்டது. அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர்கள் தெரிவிற்கான தேர்வுகள் டிசம்பர் 8, 2021 முதல் டிசம்பர் 12, 2021 வரை கணினி வழியில் நடைபெற்றது. இத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் பணி நாடுநர்கள் விண்ணப்பத்துடன் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ள கல்வி சான்றிதழ்களுடன் கூடுதலாக கீழ்காணும் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சோ ஏற்கனவே நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸோட இப்ப கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு அப்லோட் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. யூஜி டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஆஃப் யூஜி, யூஜி மார்க் ஷீட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி இஃப் அப்ளிகேபிள். சோ உங்க யூஜி டிகிரிக்கு ஈக்குவலன்ஸ் ஜிஓ தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணும். உங்களோட பிஜி டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஆஃப் பிஜி, பிஜி மார்க் ஷீட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறம் உங்க பிஜி டிகிரிக்கு ஈக்குவலன்ஸ் ஜிஓ தேவைப்பட்டுச்சுன்னா அதை அப்லோட் பண்ணும். எம்ஃபில் டிகிரி ஆர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், எம்ஃபில் மார்க் ஷீட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ், ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் எம்ஃபில் இஃப் அப்ளிகேபிள். அதுக்கப்புறம் உங்களோட பிஹெச்டி டிகிரி, உங்களோட ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஃபார் பிஹெச்டி இஃப் அப்ளிகேபிள். அதே மாதிரி ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் அப்டெயின் ஃப்ரம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் நியூ டெல்லி, அதாவது உங்க பிஹெச்டி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டில இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி அதையும் அப்லோட் பண்ணும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி. ஸோ இதுக்குண்டான கான்டாக்ட் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் அ கெசட்டட் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். ஸோ இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்க்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி பல் தொழில்நுட்ப கல்லூரியில் கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரிடம் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவுண்டர் சிக்னேச்சர் பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் எய்டட் இல்லைன்னா சுயநிதி பல் தொழில்நுட்ப கல்லூரியில எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவர்கிட்ட வந்து கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்றாங்க. நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த நிகர்நிலை பல்கலைக்கழக பதிவாளரிடம் கவுண்டர் சிக்னேச்சர் பெற்றிருத்தல் வேண்டும். டீம்டு யூனிவர்சிட்டியில வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க கிட்ட இருந்து கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும். அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கற்பித்தல் பணி அனுபவ சான்றிதழ்கள் பெற்றுள்ளவர்கள் சார்ந்த கல்லூரி கல்வி இயக்கக மண்டல இணை இயக்குநரிடம் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருந்துச்சுன்னா ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அவர் வந்து கவுண்டர் சிக்னேச்சர் பண்ணிருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா பல் தொழில்நுட்ப கல்லூரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா உங்க டீம்டு யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருந்தா உங்களோட ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் அவங்களோட கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கியிருக்கணும்.
பணி நாடுனர்கள் மேற்குறிப்பிட்ட சான்றிதழ்களை March 11, 2022 March 18, 2022 டிஆர்பி வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து இன்னிலிருந்து March 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேற்குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் பதிவேற்றம் செய்துள்ள சான்றிதழ்களின் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கூர்ந்தாய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும். மேலும் பதிவேற்றம் செய்யப்படாத சான்றிதழ்கள் அல்லது புதிய சான்றிதழ்கள் அறிவிக்கை நோட்டிபிகேஷன் 13 குறிப்பிட்டுள்ளவாறு சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கூர்ந்தாய்விற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நீங்க எதை அப்லோட் பண்ணிக்கீங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் மட்டும்தான் வந்து சிவியில வெரிஃபை பண்ணுவாங்க. மேலும் முழுமையான விவரங்கள் அளிக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல்களை அளித்திருந்தாலோ அவ்விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் அறிவிக்கை நோட்டிபிகேஷன் 13 தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். அதாவது 18ஆம் தேதிக்குள்ள அப்லோட் பண்ணிடணும், இல்லைனா வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட கைபேசி எண்கள் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். 9446-300-68 9446-300-28 மேலும் எழுத்து மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். டிஆர்பி பாலிடெக்னிக் கிரீவன்ஸ் 19@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட இந்த மின்னஞ்சல் உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்குரிய டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அப்டேட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.